வணக்கம் நேயர்களே, கடந்த 2 நாட்களாகவே சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் சினிமாவோட பிரபலமான உச்சக்கட்ட நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான திரு கமலஹாசன் அவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கான தீவிர சிகிச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி உலகம் முழுக்க இருக்க அவருடைய ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் சினிமா திரை பிரபலங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில் தான் பிக்பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை விஜய் டிவியில் தொகுத்து வழங்கிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 100 நாட்கள் இந்த ப்ரோக்ராமானது நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஒவ்வொரு வாரத்தோட இறுதியிலையும் 2 நாட்கள் இவர் இந்த நிகழ்ச்சியை மிகவும் அழகாக தொகுத்து வழங்கிட்டிருக்காரு. இதன் மூலமாக மக்கள் மத்தியில் அவருடைய முகமானது தினம் தினம் பிரதிபலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது தவிர அவருடைய திரைப்படங்களும் மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய தாக்கங்களை உருவாக்கியிருக்கு. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகராக, இயக்குநராக, தயாரிப்பாளராக, ஒரு பாடகராக, பாடலாசிரியராக, இப்படி பன்முகத்திறமை கொண்டவராக கமலஹாசன் அவர்கள் வளம் வந்திருக்காரு. நிறைய புது முயற்சிகள் தமிழ் சினிமாவில் இவருடைய திரைப்படங்களில் தான் புகுத்தப்பட்டிருக்கு. அந்தளவுக்கு ஒரு கலை சேவையை தமிழ் சினிமாவுக்கு செஞ்ச கமலஹாசன் அவர்கள் கடந்த சில நாட்களாகவே அரசியல்லையும் ஈடுபட்டு வராரு. மக்கள் நீதி மய்யம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அது மூலமாக மக்கள் சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேர்தலையும் குதிச்சாங்க. தேர்தல் காலத்தில் மக்கள் நீதி மய்யம் சார்பாக நிறைய பேர் போட்டிக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில் ஒரு சில பேருக்கு அவங்கக்கிட்ட இருந்து வரவேற்பு கிடச்சிது. ஆனால் படு தோல்வியை தான் சந்தித்தாங்க இந்த நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில். இருந்தாலும் தொடர்ந்து முனைப்போட ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறதுக்காக கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சியை மிகவும் தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் அரசியல், அடுத்து ஒரு பக்கமாக சின்னத்திரை அப்படின்னு சொல்லி விஜய் டிவியில் பிக்பாஸ், இப்படி ரொம்பவே பிஸியாக பம்பரம் போல் சுற்றிக்கிட்டு இருக்க கமலஹாசன் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தான் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டார். தேர்தல் பணிகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும்போது தான் அவருக்கு லேசான இருமல் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக கொரோனா தொற்றுக்கான பரிசோதனை செஞ்சுருக்காங்க. அதில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதனால தான் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு கமலஹாசன் அவர்கள். இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கமலஹாசன் அவர்கள் ஏற்கனவே கொரோனா நோய்க்கான தடுப்பூசிகளை 2 டோசேஜுமே எடுத்திருக்காரு. 2 டோசேஜ் ஆஃப் அந்த வேக்சினை எடுத்ததுக்கு அப்புறமாகவும் கமலஹாசன் அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்க ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் இருக்க பிரபலமான தனியார் மருத்துவமனையில் கமலஹாசன் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு தீவிர சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழலில் தான் மருத்துவமனை நிர்வாகத்திலிருந்து ஒரு மருத்துவர் அறிக்கையானது வெளியாகிருக்கு. அந்த அறிக்கையில் மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கமலஹாசன் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு கடந்த 2 நாட்களாகவே சிகிச்சை பெற்று தான் வந்துகிட்டு இருக்காரு. நோய் தொற்று கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இப்போது கமலஹாசன் அவர்களுடைய உடல்நிலை சீராகத்தான் இருக்குது. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் குறிப்பிட்ட நாட்கள் இவர் இந்த மருத்துவமனையிலே தனிமைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா தான் அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. இதுதான் இன்றைக்கி சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கமலஹாசன் அவர்கள் போயிட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த வார இறுதியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் வைரலாக பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. சின்னத்திரை வரலாற்றில் அவருடைய மகளான சுருதிகாசன் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி 90% உறுதியாகி இருக்குது. இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத வருகிற வாரம் சனிக்கிழமை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ விவோஸ், நடிகர் கமலஹாசன் உடல்நிலை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க.